இந்த கல்விக் கொள்கை வந்தோன்னு வச்சுக்கிறேன், நான் பார்த்த விதம் வேறு. ஏனென்றால் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் சொன்னாங்க பேசுனாங்க நீங்கள் தமிழ் வாழ்கன்னு சொன்னீங்கன்னு. ஏன்னா 5 ஆண்டுகள் நாங்கள் எம்பியா இல்லை, தமிழ்நாட்டை சேர்ந்து திராவிட முன்னேற்றம் யாரும் எம்பியா போல. இந்த 5 ஆண்டுகள் போய் பார்த்தீங்கன்னா காவிமயமாக இருக்கிறது பாராளுமன்றம். அது மட்டும் இல்லாமல் முரட்டு பக்தர்கள் அதெல்லாம் முரட்டு பக்தர்களாக அங்கே வந்து பார்த்தீங்கன்றா இல்லை. இந்த 5 ஆண்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா பிளானிங் கமிஷனை பேரமத்தியம் எல்லாம் இந்தி பேர் நம்ம வாயில் வராத பேராக இருக்குது. ஆனால் பரவாயில்ல, பேராசிரியர் எல்லாம் சொன்னார், அதெல்லாம் எனக்கு வாயில் கூட வராது வச்சு. அவங்க என்ன பண்ணாங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா, புதிய குடியரசுத் தலைவரே இல்லை சொல்கிறாரு, அவன் புதிதாக இந்தியாவின் குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்காக ஜலசக்தி அமைச்சகம் இல்லையா. ஜலசக்தின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, வாட்டர்வேஸ் மினிஸ்ட்ரியை பேரை மாற்றி ஜலசக்தின்னு பேர் வச்சுருக்காங்க. எங்கேருக்கு முடியுமோ அவர்கள் இந்தியை திணித்திருக்கிறாங்க. என்ன சொல்லுவோம் அப்போ என்ன சொல்கிறாங்க, உணர்வு வருது. அங்கே போய் பார்த்தீங்கன்னா அவங்க ராம் ஜெயராம் ஜெயராம் சொல்லும்போது நமக்கு எரியுது. ஏன் எரியுதுன்னா நம்ம வந்து என்ன அதனால சொல்கிறாங்க, பெரியாரை அப்போ தாங்க பெரியார் வர்றார், பெரியார் வாழ்க என்று சொல்லும்போது பார்த்தீங்கன்றார் உண்மையை சொல்கிறார். எனக்கு யாருக்காக நம்ம காப்பாற்ற யார் இருக்கின்றார். அதுவும் நான் வந்து பார்த்தீங்கன்னா என் அறியாத வயதில் சிறிய வயதில் குழந்தையாக இருக்கும்போது ஐயாவோட பக்கத்தில் நின்றுருக்கேன். ஆனால் அப்போ ஐயா யாருன்னு அவ்வளோ பெருசாக தெரியாது. ஆனால் ஐயா மறைந்த பிறகு தான் அவர்கள் கொள்கையை படிக்க படிக்கத்தான் தமிழ்நாட்டிற்கு அவர் செய்த தொண்டும் குறிப்பாக பெண்களின் வளர்ச்சிக்காக அவர் ஆற்றிய தொண்டைகள் தொண்டுதான். இன்றைக்கி பார்த்தீங்கன்ற புதிய கல்விக் கொள்கை நான் பார்த்தேன் ஃபுல்லாக பார்த்தேன். என்ன பார்த்தேன்னு வச்சு கோவம் வருது. ஏன் கோவம்? நான் வந்து ஒரு திராவிட ஒரு பெற்றோரா பார்க்க ஒரு அப்பாவாக இருந்து அந்த கொள்கையை படிக்கும் போது எனக்கு வருத்தம் வருது. ஏன் பார்த்தீங்கன்னா நான் பாதிக்கப்பட்டுள்ளேன். எப்படின்னா நான் வந்து தமிழ் திமுகவை பின்பற்றுவேன், திமுக கொள்கையை பின்பற்றுவேன். ஏன் பெண் நான் படித்தது ஒரு ஸ்டேட் போர்ட் தான், மெட்ரிகுலேஷன் தான் படித்தேன். ஏன் பெண்களை படிக்கும்போது வேணாம் அந்த பெண்ணு இருந்தது, நீ படி ஸ்டேட் போர்டில் படி கவலைப்படாத என்ன. அவள் 12th முடிச்சுன்னாப்பா நான் டாக்டர் ஆகணும்னா என்னம்மா நிற்பா, 2 மாதத்தில் நான் எப்படிப்பா நான் நீட்டை வீட்டில் தோற்று தேர்ச்சி பெறவில்லை. அப்போது வந்தது என் கோபம். ஏனென்றால் ஒரு பெற்றோராக இருக்கும் போது நான் நம்பிய சிஸ்டம் அவர் சிஸ்டத்தை நம்பின சிஸ்டம் என்ன கைவிட்டது. ஏனென்றால் இங்கே இருந்த கேடுகட்ட அரசு அதற்கு குரல் கொடுக்காமல் நிர்மலா சீதாராமன் வந்தாங்களே இதை சொன்னீங்களே அப்போது அதே அந்த அம்மா வந்து அப்போ ராசர் அப்போ சொன்னாங்க இங்கே தமிழ்நாட்டுக்கு அவங்க ஜெயலலிதாவில் நேரும்போது அவர்கள் அந்த இடத்தை நிரப்புவதற்காக அந்த அம்மாவை கொண்டு வந்து அந்த அம்மா சொல்லிட்டு போச்சு நீட் வராது நீட் வராதுன்னு. ஒவ்வொரு முறையும் பொய்யான உத்தரவாதத்தை கொடுத்து நம் எதிர்காலத்தையே அழித்தார்கள். இன்றைக்கு பார்க்குறேன், இன்றைக்கி பாருங்க நான் கேட்குறேன், முதல்ல சொல்கிறேன் எங்கே எனக்கு புரியாது என்னென்னா இப்போ அதை பற்றி விவாதம் வருது. நான் கேட்குறேன் எந்த விதத்தில் இந்த கொள்கை திடீர்னு மாற்றத்தில் புதிய கல்விக் கொள்கை தேவை என்ன, இப்போ எந்த கேடு கட்டு போச்சு. இப்போ நீங்கள் எல்லாம் இருக்கோம் நம்ம எல்லாம் இருக்கோம் நம்ம படித்தது தெரிஞ்சது தப்பா. இப்போ அவர் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாம் படிச்சிருக்கீங்க இப்போ பேராசிரியராக இருக்கீங்க, நீங்கள் ஆனதே தப்பான முறையில் தவறான முறை கல்வி கொள்கையை படித்து தான் நீங்கள் பேராசிரியர் ஆனீங்களா. இன்றைக்கி உலக அளவில் இந்தியர்கள் இல்லாத இடம் இங்கே தலை சிறந்து விலகுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் தான் உலகம் ஃபுல்லாக இருக்காங்க. அப்போ நம்ம கல்வி கொள்கை தப்புன்னு எவனாவது ஒத்த சொல்லியிருக்கானா இல்லையே. ஏன் காரணம் என்ன, முதல்ல என்ன பண்ணுறார் மோடி, மோடி வந்து அவர் ஆசை என்னென்றால் 5 ரூபாய் நோட்லையும் 1000 ரூபாய் நோட்லையும் அவர் ஃபோட்டோ வரும்னு சொல்லி உண்மைதாங்க அந்த கருப்பு படத்தை ஒழிக்கிறேன் என்ன கருப்பு படத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லி ஒரு முட்டாள்தனமான திட்டத்தை இரவோடு இரவோட கொண்டு வந்து நம்மள முட்டாளாக்கிட்டு கடைசியில் அவர் போட்டோவும் வரல. அடுத்தது என்ன பண்றாங்க, எப்பவுமே பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா தெரியும் புதுச்சேரியில் ஒரு அமைச்சர் இருந்தார், அவர் என்னாச்சுன்னா அவர் கல்வித்துறை அமைச்சர் இருந்தார், அவர் என்ன பிரச்சனைனா அவர் வந்து படிக்கவே இல்லை. என்ன பண்ணுறாரு, ஸோ இந்த கல்வித்துறை அமைச்சர் ஆகிட்ட உடனே தனக்கு ஒரு டிகிரி வேணும்னு சொல்லி இப்போ அவருக்கு பதிலாக இன்னொருத்தனை போய் எக்ஸாம் எழுத சொல்லி மாட்டி அவர் பதவியே போச்சு. அதே மாதிரி தான் யாரும் படிக்கலையோ படிக்காமல் ஒரு பெரிய பொறுப்புக்கு வராங்களோ தங்கள் புத்திசாலி என்று காட்டுக்கொள்வதற்காக தான் இன்றைக்கு பிரதமராக இருக்கின்ற மோடி கல்வி கொள்கையை சொல்லி இந்தியாவில் பெரிய மாற்றத்தை உருவாக்கு என்று சொல்லி தன்னை ஒரு புத்திசாலியாக ஆக்குவதற்காக தான் இந்த கொள்கையை கொண்டு நம்ம ஏமாற்றுறாங்க. உண்மைதாங்க, நான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எப்போ வந்து இதை வந்து இடஒதுக்கு மீது அவ்வளோ பாசமும் ஆற்றல் வந்தது என்றால் மண்டல் கமிஷன் போது தான். அப்போ பார்த்தீங்களா எனக்கு வந்து என் மனைவி வந்து பிராமண சமூகத்தை சேர்ந்தவங்க தான். அப்போ போனால் இப்பவுமே எனக்கும் என் மாமனாருக்கும் விவாதம் நடந்து கொண்டே இருக்கும்.
அப்பொழுது மண்டல கமிஷன் மண்டல் அறிக்கை ஏன் இடஒதுக்கீடு ஏன் என்று அவர் எடுத்துக்கும்போது அப்போதான் அவங்களுக்கே புரிஞ்சுது. ஏனென்றால் கேட்டேன், நீங்கள் மாமனார் இருந்தார், நீங்கள் என்ன, அவர் இன்ஜினியரிங் படித்தார், உங்கள் அப்பா என்னன்னு கேட்டேன். எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து எம்எல் படித்தார் சார். அவருடைய அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு 10 தலைமுறை அவர்கள் படித்திருக்கிறார்கள். ஏன்னா அவங்க வீட்டில் வந்து இங்கிலீஷ் தாராளமாக பேசுவாங்க, சரளமாக பேசுவார்கள், படிப்பு சாராளமாக. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பாவா எங்கள் பள்ளிக்கே போனதில்லை, உங்கள் தாத்தா அவர் என்ன பண்ணாருன்னு தெரியல. அப்போது மண்டல் கமிஷன் எவ்வளவு தேவைப்பட்டதோ அதை உடனது தான் தலைவர் கலைஞர் அவர்கள் அப்பொழுது விபி சிங் மூலமாக சொன்னார். அந்த இடஒதுக்கீட்டை நாம் ஏற்றி கேட்குறோம். அப்போ சொன்னாங்க, இதே எங்கள் எப்படி போனீங்கன்னாப்பா, உங்களால் தான்ப்பா நீங்கள் வந்து ரிசர்வேஷன் கொண்டு வந்துட்டீங்க, அதனால தான் எங்கள் ஆட்கள் எல்லாம் அமெரிக்காவுக்கு போயிட்டு போயிட்டாங்க. நான் சொன்னேன் அதுக்காக போகலை, அப்படிங்களாங்க படிக்கல, ஐஐடி வருவாங்க உள்ள போக உள்ளே எங்களுக்கு படிப்பே தெரியும், ஐஐடி இருக்கிறதே எங்களுக்கு தெரியாது, நாங்கள் இப்போ இப்பெல்லாம் படித்து வந்துட்டோம், உங்கள் ஆட்கள் இங்கே வேலை கிடையாது, அதனால தான் அவனுக்கு அப்பயே போயிட்டாங்க. இப்போ போக சொல்லுங்க பார்க்கலாம். இதே மாதிரி நம்ப மாட்டேங்க, நான் வந்து வந்து ஐடி அமைச்சராக இருக்கும்போது பில்கேட்ஸ் வர்றார். பில்கேட்ஸ் வந்து அவர் என்னென்ன பண்ணிட்டாங்க, ஐஐடி ஐஐடி ஐஐடின்னு சொல்லி அவங்க தான் புத்திசாலிங்க, மற்றவங்க எல்லாருமே முட்டாளுன்னு. ஸோ அவர் பேசிட்டு போது சொல்கிறாரு, நீங்கள் இருக்கீங்களே நீ தப்பு பண்ணுறீங்க, இன்னும் 7 ஐஐடி தான் இருக்குது, நீங்கள் இந்தியாவில் அதிகமான ஐஐடி கொண்டு வாங்க, ஏன் அப்போ தான் அவங்களாம் எங்கள் ஊரில் வந்து வேலை செய்வாங்க. எனக்கு கோவம் வந்துச்சு, பாருங்க இந்த ஐஐடியால் வந்து மைக்ரோசாஃப்ட் வளரல. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐஐடியில் படிக்காத மாணவர் இன்ஜினியரிங் படித்தவன் தான் இன்றைக்கி சாஃப்ட்வேரில் தலை சிறந்து இருக்காங்க. அவர் தான் வந்து இந்தியாவை வளர்ச்சிக்கும் அமெரிக்காவை வளர்ச்சிக்கும் சொன்ன அப்போ தான் அவருக்கே புரிஞ்சுது. காரணம் என்றால் அவர் சுற்றி இருக்குங்களா, இங்கேருந்து போனவங்க நம்ம பணத்தில் வந்து கம்மியான கட்டி அவர்கள் அனுபவிக்கிறாங்க. நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் சொன்னாங்களே 50 கோடி தராங்க, ஏங்க இந்தி பிரச்சார சபை என்னங்க, யார் பண்ணுங்க, நீங்கள் தீப்பெட்டி வாங்க வரி இல்லை அந்த வரியில் படங்க பணம், அந்த பணத்தில் தானே இன்றைக்கி இந்தி பிரச்சார சபை வந்து ஓகிட்டு இருக்கு. நம்ம காசு எடுத்து நம்ம கையை எடுத்து நம்ம கண்ணை எடுத்துட்டானுங்களே, ஒன்றும் பண்ண முடியலையே. இது வந்து அப்போலேருந்து நம்ம எடுத்துகிட்டு வரோம். ஆனால் என்னாச்சுன்னா, சரி ஒரு பிறகு சொல் இருக்கட்டும், நம்ம இங்கே வந்து தீண்டாத வரைக்கும் நாம் உங்களை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை தானே சொன்னோம். இன்றைக்கி பாருங்க வராங்களே, சொல்லுங்கள் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கிடைக்கிற மாதிரி இன்றைக்கி நம்ம அடுத்த பிள்ளைங்கள் எதிர்காலத்தில் வராங்களே. இதில் என்ன கஸ்தூரி ரங்கன் பற்றி பேச சொன்னாங்க ஐயா, நான் பார்த்துருக்கேன் அவர் வந்து ராஜ்யசபாவில் 2 முறை மெம்பராக இருக்கார், பேசி இதை பார்த்தது கிடையாது. குறிப்பாக இந்த கல்வி கொள்கையை பற்றி அவர் ஏதாவது பேசிருக்கணும். நான் சொல்கிறது சொல்கிறேன், ஒருத்தர் இருக்காருன்னா அவர் வெறுங்களை பேராக போட்டுக்கிட்டாங்க. கே கஷ்டம் பார்ப்பா தமிழ்நாட்டுக்காரன் சொல்லி ஒரு பேரா போட்டாங்க. ஸோ வாய் முடிப்போமா, அது யாரை போட்டிருக்கேன், அவர் அவர் படிச்சிருப்பா இஸ்ரோ தலைவராக இருப்பா, ஆமாம் ஆமாம் நம்பாட்டுன்னு சொல்லுவோம், ஐயோ அவளை பற்றி தப்பா பேசாதேன்னு ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்காங்களே, அவங்கள வந்து கிண்டல் பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் பார்த்தீங்கன்றால் உண்மையாக பார்த்தீங்கன்றால் யாருக்கா கீழே 7 பேர் வரலாம், அவன் தான் உண்மையாக வந்து எழுத டிராஃப்டிங் கமிட்டின்னு போட்டாங்க தெரியுங்களா, அவங்க செய்கிறானுங்க. இது பண்ணுறது கண்டி உண்மை தான், இது ஆர்எஸ்எஸ் கொள்கை கொண்டு வராங்க. ஏன் இன்னைக்கு மிருகபலம், இன்னைக்கு மிருகபலத்தில் அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 3 மாசத்துல ராஜசபையும் அவர்கள் கையெழுத்து கொள்வார்கள். நாம் என்னதான் கத்துனாலும் முழையினாலும் அங்கே வெற்றி வந்து திருந்து பாஸ் ஆகிடும். ஆனால் சொன்னாங்க முக்கியமான என்றால் பார்த்தீங்கன்றால் கான்ஸ்டியூஷன் படி இது தப்பு, மத்திய அரசு கல்விகளில் அது குறிப்பாக யூனிவர்சிட்டிஸில் தலையிடவே முடியாது, அது முற்றிலுமாக ஸ்டேட் லிஸ்ட்ல தான் இருக்கு, கன்கரண்ட் லிஸ்ட்ல கூட அது இல்லை. அப்போ செய்யறது என்ன, நீ ஹைஜாக் பண்ற, ஹைஜாக் பண்ற, ஏன்னா சொன்ன மாதிரி உங்களுக்கு சாதகமாக அனைத்தும் இது நீதிமன்றம் இருக்கும்போது நம்ம என்ன செய்யறது. ஆனால் இது விட்டு முடிப்பா என்ன பண்றாங்க, ஆ உன்னா நம்மளை இந்தி இந்தின்னு சொல்லி ஒரு குறுகிய வட்டத்தில் நம்மளை தவிக்க விட்டு பெருசா ஒரு கத்தி எடுத்து கழுத்தில் இருக்கிறாங்க. அதான் இந்த புதிய கல்வி கொள்கை என்ன, அதாவது யார் என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஃபின்லாண்டோடைய கல்விக் கொள்கை என்ன சொல்ல மாதிரி அவங்களுக்கு சூட் ஆகுது, என்ன குல தொழில் செய்யலாம், மாணவ பசங்க படிக்கும் போதே நீ வந்து இந்த இதுக்கு தச்சு தொழில் கற்றுக்கோ, பாட்டரி கற்றுக்கோ, பெயிண்டிங் கற்றுக்கோ. 10ஆம் கிளாஸ் முடிக்கும் போது அவருக்கு கையில் ஒரு தொழில் வேணுமா, ஸோ 10ஆம் கிளாஸ் ட்ராப் அவுட் ஆனோடனே அந்த மாணவர் போய் அந்த தொழில் செய்கிறான். அட முட்டா பசங்களா, ட்ராப் அவுட் ஆகக்கூடாது தானே நம்ம கல்வியே பண்ணணும், அதுக்கு ட்ராப் அவுட் ஆகணும் ட்ராப் அவுட் ஆகும்னு சொல்கிறாங்களே. இல்லை உண்மை நேரம் சார், நான் வந்து ஒரு அப்பாவா ஒரு தகப்பனால போது அது பார்க்கும்போது எனக்கு தெரியுது. ஏன்னா நாளைக்கு வந்து பாரு இவ்வளவு திருப்பி நான் என் பிள்ளைங்க போயிட்டாங்க வராது, ஆனால் அவர்கள் பிள்ளைங்களும் படிக்கிறதுக்கு கஷ்டத்தில் வரணும் இல்லை. பார்த்து என்ன சொல்றாங்க, செகண்ட் ஹாஃப் போறாங்க,
பெரிய அமெரிக்கா, அமெரிக்கன் சிஸ்டம் மாதிரி போயிட்டு ஒன்பதாம் கிளாஸ்லேருந்து ஹைஸ்கூல். ஸோ ஹைஸ்கூல் போகிறாங்க, போயிட்டு என்ன பண்ணுறாங்க, நீங்கள் செமஸ்டர் சிஸ்டம் மாதிரி 24 சப்ஜெக்டை நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் படிச்சுக்கலாம், எழுதிக்கலாம். நீ வெளியே போயிட்டு வேலை குலத்தொழில் பண்ணிட்டு நீ பொறுமையாக வா, நீ வந்து படிக்கிறதுனால உன் வாழ்க்கை ஒன்றும் முன்னேற போதில்லை, பொறுமையாக வந்து எப்போ வேணாலும் பண்ணலாம். ஃப்ளெக்சிபிலிட்டி தரங்களா? ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லை, அவனை திரட்டுவதற்கு, வெளியே திரட்டுவதற்கு என்னென்ன வழி இருக்கோ அத்தனையும் அவர்கள் செய்கிறார்கள். நான் கேட்குறேன், இதனால் யாருக்கு இங்கே பயன்? அமெரிக்கா வந்து சொன்னாங்களா, இந்தியா சிஸ்டம் சரியில்லை, எஜுகேஷன் சிஸ்டம் சரியில்லை, மோடி நீ மாற்றுன்னு இல்லையே? ஏ இவள் உள்நோக்கு என்ன? ஆமாம், மும்மொழி இன்னைக்கு சொல்கிறாங்க, நிர்மலா சீதாராமன் நேற்று வந்து சொல்லிட்டு போகிறாங்க, பாருங்கள் இந்த மாதிரி வந்தால், புதிய கொள்கை வந்தால் பிற மாநிலத்தில் தமிழை பதி படிப்பார்களாம். அந்த மக்க இவ்வளோ அக்கறை பார்த்தீங்களா? என்ன சொல்லுவாங்க, சில சாத்தான் வேதம் ஓடுது போல் தான் இருக்கு சொல்லுவாங்களே, ஆடு நடந்தது ஓனாய் எழுதுது போல் தான் இவர்கள் வந்து நம்மை பற்றி கவலைப்படுறாங்க. ஏன்னா ஏன் கவலைப்படுறீங்க? நான் சொல்லி இந்த கல்வி கொள்கை பின்னாச்சு, இப்போ இருந்து அப்புறம் பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா, இந்த நீட் பிரச்சனையே நம்ம தலைத்துக்குறோம். ஏன் ஸ்டேட் போர்டுக்காக நம்ம வாதாடுறோம்? இந்தியாவில் பார்த்தீங்கன்றால் வட மாநிலத்தில் யாரும் அவ்வளோ பள்ளிகள் கிடையாது, ஸ்டேட் வந்து இருந்தாலும் இல்லை, பள்ளிகளே வந்து மாநில பள்ளிகள் கிடையவே கிடையாது. தமிழ்நாட்டில் தான் காமராஜர் கலைஞர் எல்லாம் சேர்ந்து கல்விக்கு முக்கியத்துவம் தரணும், நம்ம இனத்தவங்கெல்லாம் படிச்சுட்டு வேலை வரணும்னு சொல்லி தான் இன்னைக்கு அவ்வளோ பள்ளிகள், அரசு சார்பு பள்ளிகள் அத்துறை இருக்குது. அதனால சிபிஎஸ்சிங்க கம்மி. மற்ற மாநிலத்தில் அவன் கவலையே படல, எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஸ்டேட்டு தான் சென்ட்ரல் சார்ந்த பள்ளிகள் தான் அதிகமாக இருக்கு. இன்னைக்கு சொல்கிறேன்னு, நீங்கள் மயில்சாமி அண்ணாதுரை யாருங்க? தமிழ்நாட்டில் தமிழ் மீடியம் ஸ்கூலில் ஸ்டேட் போர்டில் படித்தவர் தானே, அவர் தானே மங்கலியம் ப்ரோக்ராமுக்கு தலைவராக இருக்காரு. நாசாவே அவரை பாராட்டுதில்ல, என்ன சொல்கிறாங்க, நாங்கள் 1000 கோடி செலவு பண்ணோம், நீ அதில் 1/10 காஸ்ட்ல நீ வந்து மாசுக்கு ராக்கெட் அனுப்புற. இப்போ இருக்காரு இஸ்ரோ, இப்போ 3க்கு ராக்கெட் அனுப்புறோமே, சிவன் எங்கெங்க படித்தாரு? தமிழ் மீடியம் ஸ்கூலில் தானே படித்தாரு. அப்போ அவர் படித்த கல்வி தவிர, ஏன் அப்துல் கலாம் அவங்க சொல்றாங்களா, அவருக்கே படிச்சாரு, அவரும் ராமேஸ்வரத்துல ஒரு தமிழ் மீடியம் பள்ளியில் தான் படிச்சாங்க. ஏன் மாற்றீர்கள்? இப்போ சிஸ்டத்தை மாற்றினால என்ன ஆக போகுது? எல்லாம் சிஸ்டம்னா ஸ்டேட் போயிடும், ஸ்டேட்டு சுத்தமா அதிகாரமே கிடையாது. என்னாகும்? ஒரே சிலபஸ் சொன்னாங்களே, ஒரே இந்தியா, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே ஆதார் கார்டு, அடுத்தது ஒரே அவங்க சிஸ்டம் கையில கொண்டு வந்துடும், அப்புறம் ஒரே ஆட்சி, ஒரே பிரதமர் மோடி தான், நீங்கள் சாவர வரைக்கும் மோடியே பிரதமர் தான் இருக்கும். ஒன்றும் பண்ண முடியாது, உண்மைதான். இதை நோக்கி தான் இந்த பயணம் எல்லாம். அவன் ஆர்எஸ்எஸ் அது எப்படின்னா, திங்க் டேங்க், அவங்களுடைய திங்க் டேங்க் யார்? ஆர்எஸ்எஸ். அப்படின்னாடி வேலை செஞ்சுட்ருக்காங்க, வேலை செஞ்சு கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி எல்லா இடத்திலும் ஊடுருவி. தெரியல இன்னைக்கு இருக்காங்க, எங்கே இருக்காங்க, ஏதோ இருக்காங்களே, போங்க காமராஜர் சாலை போங்க, பீச் ரோடில் இருக்க, அது ஆர்எஸ்எஸ் அலுவலகம் தானே, ஐஸ் ஹவுஸு அங்கே இருக்க, அங்கதானே செய்கிறாங்க, செய்து என்ன பண்றாங்க, நம்மளை அப்படியே வந்து ஃபுல்லா கண்ட்ரோல் எடுத்துட்டு என்ன போடுறாங்க. அப்புறம் என்ன ஆகுது, தமிழ் தமிழ் நம்ம இதை பேசுறதா கடைசியா வந்து, ஓ தமிழ் என்ற முடிவு ஒன்று இருந்துதான்னு கேட்கிற அளவுக்கு அவர்கள் கொண்டு வர போறாங்க. நான் சொல்லி பல மேடைகளை நான் பேசியிருக்கேன், நான் பார்க்க பார்த்தீங்களேன், இந்த தலை சிறந்த நாடு ஐரோப்பிய கண்டம், ஏய் ஐரோப்பிய யூரோப் ஃபேமஸ், அங்க பல நாடுகள், இன்னைக்கு யூரோப்பியன் யூனியன் இருந்தாலும் அங்க பல நாடுகள், ஒவ்வொரு நாடும் அவங்க தாய்மொழியை தானே பேசுறாங்க. அது ஜெர்மனியா இருக்கட்டும், இட்டலியா இருக்கட்டும், பிரெஞ்சா இருக்கட்டும், ஸ்பெயினா ஸ்பானிஷா இருக்கட்டும், என்ன எந்த மொழி, அவங்க மொழியே பேசுறாங்க. இன்னைக்கு அவங்க நம்ம வளரலையா, ஒரு மொழியை வந்து இன்னொரு மொழி மேலே அவங்க திணிக்கவே இல்லையே. ஆனால் அது ஒரு பெரிய வளர்ந்த கண்டம் இல்லையா? ஆனா இங்க என்ன சொன்னாங்க, இதை ஏமாத்தினாங்க. நாங்கள் பள்ளியில் படிக்கும் போதெல்லாம் என்ன செய்வாங்க, இந்த யூஎஸ்எஸ்ஆர்னு கூட்டு போவாங்க, இந்த சோவியத் அங்கே போய் போனோம்னு போனால் அவன் சொல்லுவான், ரஷ்யா ரஷ்யா ரஷ்யான்னு விட்டாங்களா, ஏமாத்தினாங்களா? அந்த காலம் என்ன சொல்ல, ரஷ்யா என்றால் யுஎஸ்எஸ்ஆர்னா ஒரு பெரிய கண்ட்ரி, அந்த கண்ட்ரியில் வெறும் ரஷ்யா தான் மொழி தர, எதுவுமே பேச மாட்டேன்னாங்க. என்னாச்சு அந்த நாட்டுக்கு, சிதறிய ஓ போவில்லையா? காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, உண்மையில் அவ்வளோ மொழிகள், தனித்தனி மொழிகள், தனித்துவம் இருந்த ஒவ்வொரு நாடும் அங்கே இருந்தது, அதை கட்டுப்படுத்தி நினைத்தார்கள். சிதறிதான் இல்லையா? ஏ ஹிட்லர் இதுதானே பண்ணாரு, ஆரிய மொழி ஆரியனும் மாரியனும் வாழ்னு சொல்லிட்டு என்னாச்சு, இன்னைக்கு போச்சா இல்லையா? அதே மாதிரி இந்தியா என்ன பண்ணாங்க, இந்தியா என்றால் ஹிந்தி, ஹிந்தி பேசினால்தான் நம் வளர்ச்சி, அப்போதான் வளர்ச்சின்னு சொன்னாங்களே. நான் கேட்குறேன், தின்ன நாயம் இந்தியா எப்போ வந்தது, ஆங்கிலேயர் அவங்க கட்டுப்பாட்டு கொள்வதற்காக
ஒரு பேரை உருவாக்கி தானே இந்தியா, அதுல எல்லாரும் கட்டுப்பாட்டுல கொண்டு வந்தாங்களா? இன்னைக்கு கட்டுப்பாட்டு கொண்டு வந்து அது ஒழுங்காதான போச்சு. அதுன்னு பாத்தீங்கன்னா லிங்குவிஸ்டிக் பேஸ்ட் மாநிலமா முதல் வந்து நம்ம தானே தமிழ்நாடு என்று நம்ம லிங்குவிஸ்டிக் பேஸ்டா வந்து அது பெருமை நமக்கு இருக்கா இல்லையா? கொண்டு வந்துட்டு இப்ப என்ன பண்றாங்க, ஹிந்தி ஹிந்தின்னு சொல்றீங்களே. நான் கேக்குறேன், ஏங்க நாங்க ஹிந்தி படிக்கல, சரி நாங்க முன்னுக்கு தானே வந்திருக்கோம். ஏ உத்தரப்பிரதேச ஹிந்தி தானே படிச்சான், பீகார்ல ஹிந்தி தானே படிக்கிறான், ராஜஸ்தான் இந்தியா எங்கேயா வேலை செய்யறாங்க. தெரியல ஒரு பேச்சு மொழியாக இருந்தாலும் பரவாயில்ல, அங்க வந்து சமஸ்கிருதத்துல பேசுறாங்க. அது ஒரு ஒரு வார்த்தையா கோபம் வருமா வராதா? அப்போதான் எல்லாரும் போனோம், தமிழ் வாழ்கணும் உணர்வு பூர்வமா சொன்னோம். ஏன்னா குரல் கொடுக்கலன்னா சொல்றேன், அங்க வந்து நம்ம தலை தூக்கலன்னா நம்ம மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பான்.